இன்றைக்கி நம்ம சூப்பர் சுவையான காலிஃப்ளவர் குருமா தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து வெறுமனே வந்து காயெல்லாம் போட்டு பீன்ஸு, கேரட், பட்டாணி இல்லைனா உருளைக்கிழங்கு இந்த குருமாலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் காலிஃப்ளவரை மட்டுமே வச்சு நான் குருமா செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்ததுங்க. ஸோ அதுதான் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா ஹாட்டான வாட்டரை வந்து நம்ம ஊற்றிட்டு இதில் வந்து டிப் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பில் நல்லா இது ஊறி அந்த மஞ்சள் தூள் ஆன்டிபயாட்டிக்காக இருக்கும். ஸோ புழுக்கள் ஏதாவது இருந்ததுனாலும் ஹாட் வாட்டர் போடுறதுனால சீக்கிரமே வந்துடும். அதனால தான் ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா அனாச்சிப்பூ, கல்பாச்சி கொஞ்சம் போல், சீரகம், சோம்பு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து பிரிஞ்சி இலையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வர்றதுக்காக நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே வந்து இந்த வெங்காயத்து கூடவே வந்து கொஞ்சம் புல கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம வதக்கணும்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த சைடு ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் காரமாக இருக்கிறதுக்காக குழந்தைங்களாம் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டு. ஸோ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். 7 பல் பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க, புதினா கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயமும் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போது ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சுன்னா இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே தனியா தூளையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 3 டீமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோடய பச்சை வாசனை போகட்டும். ஸோ 2 நிமிஷத்துக்கு இதையும் வதக்கிட்டு நம்ம இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, சுடு தண்ணி போட்டு அது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே வந்து இது இந்த சுடு தண்ணியிலே வந்து நல்லா ஒரு வந்து லைட்டாக வெந்திருக்கும். ஸோ இந்த மசாலாலையும் போட்டு நம்ம வேக வச்சோம்னா நல்லா வந்து இதில் காரம் வந்து கூடி வரும். ஸோ அதனால தான் அதே மாதிரி இந்த காலிஃப்ளவரில் ஒரு ஃப்ளேவர்ஃபுல் இருக்குங்க, அதாவது ஒரு வாசனை இருக்கும். ஸோ அந்த வாசனையும் போகணும்னா நம்ம இந்த மசாலாலேயே வதக்கி விட்டோம்னா சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போது 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து அது கூடயே குக் பண்ண விட்டுடலாம். அதுக்குள்ளே இன்னொரு மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 முடி அளவுக்கு தேங்காயை சேர்த்துருக்கீங்க. இது கூடவே வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம். ஸோ 1/10 பல் அளவுக்கு முந்திரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கசகச கூட சேர்த்துக்கலாம். சோம்பு 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக அந்த மசாலாவில் வெந்து வந்துடுச்சு. அதோடய மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கறதுனால தான் குருமா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா க்ரீமியாகவும் நல்லா சூப்பராக நல்லா ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரோடு வர்றதுக்காக தான் நான் வந்து முந்திரியை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கசகச கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 கூட வந்து ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது எந்த அளவுக்கு இந்த குருமாக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லிம்லேயே கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வருங்க. சூப்பராக வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. குருமா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. இது இட்லி, தோசை, பூரி மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி வெறுமனே கல்ச்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்லான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.